ஒரு கணம் சோதிச்சு பாருங்க, இந்த பாறையெல்லாம் திடீர்னு அப்படி உருண்டு வந்தா என்ன செய்யறது? மலையில தான உருவாங்க. திருவள்ளுவர் டைம்ல வந்து பனிவிடை ஆயிருக்கும். எப்படி இருக்குது அப்பா? சார், அந்த மலையை பாருங்க, கால் தடம் ஒன்று தெரியற மாதிரி இருக்கு. அவங்களினுடைய சமாதி வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்குது பாருங்க. நான் சொல்லும் போது பள்ளி வேற அடிக்குது, சரிங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. படலைக்கல் பிள்ளையார் ஆலயம் அப்படிங்கிறது அந்த சைட்ல இருக்கு. இப்போ நீங்க எங்கடா காட்டுக்குள்ளே போறீங்க? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் காட்டுக்குள்ளே போகிறதானடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளினுடைய தொல்லியல் பண்பாட்டு அம்சங்கள் எல்லாம் இந்த மாதிரியான பெருமதியான இடத்துல தாங்க இருக்குது. ஸோ அதை தேடி தான் போகிறோம். இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அந்த பெரிய மலை உச்சிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மலை உச்சியில் வந்து குறிஞ்சிக்குமாரன், அதாவது தமிழர்களினுடைய பழம்பெரும் கடவுளான முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார். இந்த மலையில் அந்த முருகப்பெருமான் அவ்வளோ உச்சியில் வீட்டிருக்கிறதுக்கு ஒரு மிக மிக மர்மமான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் முருகப்பெருமானுக்கிட்ட போய் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம மலையில் ஏறலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இடமாக தான் இருக்குது உங்களுக்காக எல்லாம். இந்த இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், ரொம்பவே பயங்கரமான ஒரு இடமா இருக்குது. பயங்கரமாக இருந்தாலும் மேலுக்கு நம்ம கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ போகிறோம். எதுக்கும் அங்கே மேலுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள், எப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத. இந்த பகுதி வந்துட்டு வனப்பகுதியாக இருக்கிறதுனால வந்துட்டு இங்கே ஆள் நடமாட்டம் இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இங்கே யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிடாங்க. இங்கே வந்துட்டு பெரும்பாலான மக்கள் வந்துட்டு இந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு வராங்க. அரைவாசி கூட ஏறல, மூச்சு திணறல் அடிக்குது எனக்கு. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்தா தெரியுது அந்த முருகப்பெருமான் பாருங்க. ஒரு கணம் சோதிச்சு பாருங்க, இந்த பாறையெல்லாம் திடீர்னு அப்படி உருண்டு வந்தா என்ன செய்யறது? இந்த ஆலயத்தை வந்துட்டு நான் ரோடால் போய்க்குள்ள பல முறை பார்த்துருக்குறேன். இந்த ஆலயத்துக்கு வரணும் 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 அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு எனக்கு ரெண்டாவது தடவை இந்த ஆலயத்துக்கு நான் வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன் நான். ஸோ இந்த டைம் தான் உங்கள் கூட அதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. நீங்களும் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக வரணும். நிறைய மர்மமான விஷயங்கள் இங்கே இருக்குது. மர்மம் அப்படிங்கிறத விட நிறைய ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த முருகப்பெருமானுக்கு போகிறதுக்கு வந்துட்டு படிக்கட்டு, இப்போ ரீசெண்டாக தான் அந்த படிக்கட்டெல்லாம் அமைச்சிருந்தாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கட்டுகள்லாம் வந்துட்டு அமைக்கலை, இப்போது ரீசெண்டாக தான் வந்து அமைச்சிருக்கிறாங்க. போய் பார்ப்போம். இது மாதிரி ஒரு அஞ்சு மலை ஏறுனா போதும். இப்போ நாம் முருகப்பெருமானுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ சுற்றி பாருங்கள் எவ்வளோ வயல் நல் வழி, அதை விட மலை தான் அங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ விளங்குதா முருகப்பெருமான் ஏன் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி? இந்த இடத்துக்கு வாரதும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவரை காண்றதுக்காக தான் நாம் இவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோ உயரத்தில் வந்துட்டு இப்போ இருக்கிறோம்.
இந்த முருகப்பெருமான் அங்கே போனதுக்கான காரணம் என்ன, எப்படி இவ்வளோ உச்சியில் வந்துட்டு அந்த வேல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஊர் மக்களினுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மலைப்பகுதியில் வந்துட்டு பல நெடுங்காலமாக வந்துட்டு ஒரு சித்தர் வந்து தவம் புரிந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு, பாருங்கள் நான் சொல்லும்போது பள்ளி வேற அடிக்குது சரிங்களா, இது நல்ல சகுனம். அப்போ பல நெடுங்காலமாக வந்துட்டு இங்கே தவமெல்லாம் செய்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். பிறகு காலப்போக்கில் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மலையில் வந்துட்டு அவர் தவம் செய்து அவருக்கு அருள் கிடைத்த இதே மலையில் மக்களுக்கும் வந்து நம்பிக்கை, அதாவது மக்களுக்கும் வந்து நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவரால் நிறுவப்பட்டது தான் வந்து அந்த வேல் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் வந்துட்டு காணப்படுது. இதுக்கு கீழுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படலைக்கல் பிள்ளையார் அப்படிங்கிற சொல்கிற ஆலயம். இப்போ பேர்லேயே பாருங்கள் பிள்ளையார் அப்படிங்கிற வேர்ட் தான் வருது, ஆனால் அங்கே விஷ்ணு பகவானும் இருக்கிறார் பிள்ளையாரும் இருக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது கீழே போய் பார்ப்போம். கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ண. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படலைக்கல் பிள்ளையார் ஆலயம் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ முதலாவது பார்ப்போம் என்ன அப்படின்னு சொன்னால், படலைக்கல் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு இந்த இடத்துக்கு, அதாவது இந்த கடவுளினுடைய முன் நாமமாக எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மூலமூர்த்தி அதாவது இந்த பிள்ளையார் வந்துட்டு ஒரு மலைக்கல்லில் இருந்து வந்ததுனால அவருக்கு படலைக்கல் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், பின்னுக்கு வந்துட்டு விஷ்ணுவினுடைய குறியீட்டு அம்சங்களாக இருக்குது. என்னடா படலைக்கல் பிள்ளையார் அப்படிங்கிற விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து இது ஒரு பிள்ளையார் ஆலயமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு பிள்ளையாரோட சேர்த்து வந்து விஷ்ணு ஆலயத்தையும் வந்துட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் வந்துட்டு இன்றைக்கி நேற்று இல்லைங்க, பன்னெடுங்காலமாக, அதாவது இன்றைக்கி இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆலயத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது சரியாக தெரியலை. நாங்கள் பல பேர்கிட்ட கேட்டோம், அவங்க கூட எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரியலை, நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட தெரியல இது வந்து ரொம்ப நெடுங்காலமாக வந்துட்டு இந்த ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தை வந்து கட்டி பாதுகாத்தவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய கதை ஒன்று சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு பெரும் கோடீஸ்வரராக இருந்த ஒரு பெண்மணி, அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க, அதுவும் ஸ்ரீலங்காவில் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இந்த ஆலயத்தை வந்துட்டு காலம் காலமாக, அதாவது இந்த பயங்கரவாத காலத்துக்கு முன்னரான காலப்பகுதிகளுக்கு முதல் வந்து இந்த ஆலயத்தை பாதுகாத்து அவங்களினுடைய சந்ததிகள்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவங்களினுடைய சமாதி வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்குது, அந்த சமாதிக்குள்ளே அவங்களினுடைய படம் இருந்தது. இப்போ கும்பாபிஷேக வேலைகள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துல வச்சுட்டாங்க. ஆனால் அந்த சமாதியை வந்துட்டு இன்றைக்கும் இப்போவும் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா இந்த கோயில் வந்து கிழக்கு மாகாணத்தில் புறப்பட்டு பிரதேசத்தில் வந்து மண்டூர் ஆலயம் அப்படி, அதே போல் ஒரு பழைய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் அது. அதை வந்து இந்தியாவிலேருந்து சுவாமியம்மா என்ற ஒரு சித்தர்னு சொல்லி சொல்லுவாங்க, சித்தர் அவர் அவங்க வந்து இந்த ஆலயத்தை வந்து புனரமைப்பு செஞ்சு அதிலிருந்து தான் இந்த ஆலயம் வந்து இப்படி வந்திருக்கிறது. இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லை கிராமத்தில் இருக்குது இந்த ஆலயம் வந்து. இதுக்கு வந்து பல சிறப்பு அம்சங்கள் அது இருக்குது, அதாவது வந்து உள்ளே வந்து சுயம்பு ஒன்று இருக்குது. அந்த சுயம்பு வந்து அந்த சாமியம்மாவால் சுயம்பு வந்து சிவலிங்கமாக பொழிகிறதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஆள் எடுத்தவங்க எடுத்து வந்து அவங்க பின்னேறமாக வந்து இருக்கக்குள்ளே வந்து நாளைக்கு காலையில் வேலை செய்யலாம் தொடங்கலாம்னு சொல்லி இருக்கக்குள்ளே அந்த இரவு அவங்க வந்து நித்திர உள்ள டைமில் வந்து பணிவிடையாக இருக்க அந்த கனவில் வந்து சொல்லியிருக்காங்க வந்து இதை வந்து பொழிய தேவையில்லை, தானாகவே உருவாகி சிவலிங்கம் வரும் அப்படின்னு சொல்லி. அதோட அவங்க வந்தவங்க அந்த வேலைக்கு வேண்டி வந்தவங்க அப்படியே அடுத்த நாள் திரும்பி போயிட்டாங்க. இதுக்கு பல கணக்க வரலாறுகள் இருக்குது, என்னால் தெரிஞ்சது இதை சொல்கிறேன் நான், இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. மற்றும்படி கணக்க வரலாறுகள் இருக்குது. இதில் வந்து இது வந்து இந்த கோயில் வந்து கடும் தொன்மை வாய்ந்தது. கிட்டத்தட்ட வந்து இந்த கட்டிருக்கிற கோயில் வந்து 1985 முதல் கட்டினது தான் கேள்விப்பட்டேன் நான். ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப ஆச்சரியமான பல்வேறு விஷயங்களோட இந்த வீடியோட நாங்கள் உங்களோட இணைஞ்சிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்ல போடுங்க. இது மாதிரி உங்கள் பிரதேசங்களையும் பல்வேறு ஆச்சரியமான மர்மமான விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களையும் எங்கள் சேனலினூடாக நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல உங்கள் பிரதேசம் உங்களோட இடத்துல இருக்கிற அந்த மர்மமான விஷயங்களை பற்றின டீட்டெயில்ஸை கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.